Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல ரெண்டு மாடல் லான்ச் ஆயிருக்கு பர்க்னர்ல இருந்து. சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இந்த மாதிரி கேப்ரின்ற மாடல்ல லான்ச் ஆயிருக்கு. இது ரொம்ப ஹெவி குவாலிட்டி. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னர் லிட். சோ நிறைய பேர் வந்து இந்த இன்னர் லிட் ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணுவோம். சோ இந்த இன்னர் லிட் லான்ச் ஆயிருக்கு. சரி, அது போக அப்படியே பாத்தீங்கன்னா வேற சீரீஸ், இது பர்க்னர் கிடையாது, வேற பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கடாய் லான்ச் ஆயிருக்கு. இது மல்டி கடாய் பிளஸ் ஸ்டீமர் மல்டி யூஸ். இது ஆக்சுவலாக இது வந்து கடாயின்னு சொல்லலாம், பையனு சொல்லலாம், ஃபோரின்னு சொல்லலாம். ஸோ நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆஃபர் ப்ரைஸ் தான், உங்களுக்கே தெரியும். பாதி ரேட் தான் நியர்பை வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேப்ரி மாடலில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த கேப்ரி மாடல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பர்க்னரில் புதுசாக லான்ச் ஆகிற கூட ஹை லோ ரெண்டு வைக்கலாம். ஆக்சுவலாக இதில் காமிச்சாலே தெரியும், இதில் ஹைன்னு இருக்குதா. ஸோ இது ஹை டெம்பரேச்சர், ஸோ இது லோ டெம்பரேச்சர், சரிங்களா. இது வந்து இப்படி வச்சிங்கன்னா லோ, இப்படி வச்சிங்கன்னா ஹை. ஸோ நீங்கள் எந்த டெம்பரேச்சர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டெம்பரேச்சர் பொறுத்து தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ். இப்போ வந்து இது க்ளோஸில் இருக்குது, சரிங்களா. அந்த க்ளோஸில் இருக்கும்போது இது வந்து புள்ள ப்ரெஷர் இருந்தால் இந்த பின்னை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஆன்டிலாக் சிஸ்டம், இது எப்போவுமே வரும். அதே போல் ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே மேட் ஃபினிஷிங்கில் பக்காவான ஒரு கேஸ்ரோல் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் கேஸ்ரோலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது கேஸ்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த டைரெக்ஷனில் வேணால் நீங்கள் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது ஹெவியாக இருக்கும், அதனால தான் தூக்கி காட்ட முடியல. இது ஹெவியான ப்ராடக்ட்டு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நியர்பை 11,000 வரும். சரி, நான் தூக்கி காமிச்சுறேன். இந்த எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நியர்பை 11,000 வரும். ஸோ இந்த 11,000 பீஸ் வந்து நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 6,540 ஓன்லி, ஆல் ஓவர் தமிழ்நாடு. சரி, இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோர் டெலிவரி வரைக்கும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம். இந்த கேப்ரி மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணலாம். இது வந்து ரெண்டே சைஸ்லாம் அவைலபிள் இருக்குது, ஒன்று வந்து 5 லிட்டர், இன்னொன்று வந்து இந்த பேன் மாடல் 3 லிட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் உங்கள் வீட்டுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பேன் யூசேஜ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப ஹையாக யூஸ் ஆகும். அதே தான், எதுவுமே கான்செப்டில் ஹை லோ ரெண்டு ஃப்ளேம் வந்துடும், சரிங்களா. ஓப்பன் க்ளோஸு ரெண்டு வந்துடும், அதே மாதிரி மெஷர்மெண்ட்டும் வந்துடும். ஸோ இந்த பீஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைப்ளை, சரிங்களா. இது வந்து ட்ரைப்ளை, எல்லாமே ட்ரைப்ளை தான். இப்போ நம்ம காமிக்கிற எல்லாமே ட்ரைப்ளை தான். ஸோ அது இருந்தாலும் நம்ம சொல்கிறது வந்து ட்ரைப்ளை இது ஆக்சுவலாக. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இது 5,940, இது வந்து 6,540, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. 6,540, இது 5,940, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே நியூ மாடலு, உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அது வந்து கிட்டத்தட்ட இது வந்து 10,000 வந்துடும் எம்ஆர்பி, இது வந்து 11,000 எம்ஆர்பி வந்துடும். உங்களுக்கு பாதி ரேட்டில் தான் உங்களுக்கு இந்த குக்கரே வரும். சரி, அடுத்து நம்ம வந்து இன்னர் லிட்டு போயிடுவோம். இந்த இன்னர் லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகி ஒரு 2 to 3 weeks இருக்கும். இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒன்லி ஒரு 6 to 7 days கூட இருக்காது. இது ரொம்ப ரொம்ப நியூ மாடலு. ஸோ இது இன்னர் லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 sizes வருது. இது வந்து 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ இன்னர் லிட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவிட்லெஸ்ஸு, உள்ளே ரிவிட்லாம் தெரியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியாது, ரிவிட் எதுவுமே இருக்காது. இந்த ரிவிட் வந்து உள்ளே இருக்காது. ஸோ உங்களுக்கு வாஷபிள் ஈஸியாக இருக்கும். அதே போல் இதுக்கு வந்து வாரண்டியும் வந்துடும், க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து 5 இயர்ஸ் வாரண்டியோடு வந்துடும். ஸோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து கம்பேரபிள் பார்த்தீங்கன்னா வெயிட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு. ஸோ இதிலே ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, 5,195 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ப்ரைஸ் அவ்வளோ கிடையாது, நான் சொல்கிறேன் கடைசியில் ப்ரைஸை. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து ஒரு 4,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அவுட்டர் ஹேண்டில் வரும், சரிங்களா. ஏன்னா இது ரெண்டுமே பெருசுனால இது ரெண்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஹேண்டில் வரும். ஸோ எல்லாமே ரிவிட்லெஸ் தான், உங்களுக்கு ரிவிட் வந்து உள்ளே இருக்காது. ஸோ வாஷர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் உள்ளே வாஷ் பண்ணும்போது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுசு ரெண்டுக்குமே, இது வந்து 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மலாக இருக்கிற ஃபேமிலி வந்து ரெகுலராக இன்னர் லிட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது தாராளமாக சூப்பர் பீஸு. ஸோ இன்னர் லிட் லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸு. பர்க்னரில் வந்து இன்னர் லிட் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது 1.5. ஸோ இது நாளோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா
இந்த பீஸ் வந்து இது 1.5 இது வந்து குட்டியா இருக்கும் அழகா இருக்கும் நீங்க தாராளமா இது வாங்கிக்கலாம் சோ இந்த ப்ராடக்ட் நாலுமே வந்து ட்ரை ப்ளை சோ இந்த நாளோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா இது வந்து 2270 2270 only சரிங்களா சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது 2.5 லிட்டர் இது வந்து 2600 2600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 3.5 லிட்டர் இந்த 3.5 லிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2920 அந்த 20 ரூபா கூட ஏன் சொல்கிறோன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ரைஸ் வைப்போம் ஒரு 20 ரூபா 30 ரூபா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தான் ப்ரைஸ் இருக்கும் அதனால தான் அதை கூட சொல்கிறோம் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் இது வந்து 3380 சரிங்களா ஸோ இந்த எல்லா ப்ரைஸும் நம்ம சொல்லியாச்சு ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே நியூ லான்ச்சு பர்க்னரில் நியூ லான்ச்சு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இதில் 2 பீஸ் குக்கர் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் எனி 2 எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் ஸோ இதில் வந்து கேப்ரி வந்து 1 பீஸ் எடுத்தால் கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துடலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி கடாயின்னு சொல்ல மாதிரி மல்டி குக் பாட்டுன்னே சொல்லிக்கலாம் இதை ஏன்னா இது வந்து கடாயி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 வெரைட்டிஸ் இருக்குது சரி நான் ஓவனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியர்பை 4000-5000 இந்த மாதிரி வரும் நார்மலாக ஸோ இதோட ப்ரைஸ் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இது என்னென்ன கம்பெனியில் இருக்க மொத்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இது 5-in-1 இது பார்த்தீங்கன்னா இது கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 304 ஸ்டீலு சரிங்களா இதுக்கடுத்து இது ஸ்டீமராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடாயை யூஸ் பண்ணும்போது இதை நீங்கள் லிட்டர் இதுக்கும் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக ஸ்டீமர் உள்ள ஓட்டையாக இருக்கா இது வந்து ஸ்டீமரு இது காயில் ஸ்டீலு சரிங்களா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வகையான பிளேட்ஸ் இருக்குது எவ்வளோ பிளேட்ஸ் இருக்குது போகிறோம் 1, 2 இது இடியாப்பத்துக்கு நீங்கள் இடியாப்பம் வைக்கிறீங்கன்னா 3 டயர் வந்துடும் 3 டயர் இடியாப்பம் வந்துடும் இடியாப்பத்துக்கு மட்டும் இவங்க 3 டயர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க 1, 2, 3 இந்த 3 டயர் இடியாப்பத்தை வச்சுட்டு தாராளமாக நீங்கள் குக் பண்ணலாம் இப்போ குக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திறந்து இப்படி எடுக்கவும் தேவையில்லை இப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இப்படியே தூக்கணும் அப்படின்னா இப்படியே நீங்கள் தூக்கி இப்படி வச்சுட்டு இடியாப்பத்தை தனியாக எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து 1 இடியாப்பம் சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதிலே இட்லி மினி இட்லி இந்த மினி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ 2 டயர் வந்துடும் நீங்கள் தாராளமாக 2 பிளேட்டு மினி இட்லி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து குழம்பு வைக்கும்போது மேலே இட்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அதே மாதிரி 5-5, 10 இட்லி நார்மலாக இட்லி பாட்டை வந்து நீங்கள் இட்லி பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இது 5-in-1 நீங்கள் ஸ்டீமராக குக் பண்ணிக்கலாம் கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் மினி இட்லி யூஸ் பண்ணிக்கலாம் இடியாப்பம் நம்ம நார்மல் இட்லி ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1880 ஒன்லி சரிங்களா இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது ஒன்லி வந்து நீங்கள் காஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம எல்லாமே பார்டர் ப்ரைஸ் சொன்னனால ஷிப்பிங் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துடலாம் அவ்வளோ தமிழ்நாடு மோர் தேன் தமிழ்நாடு அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது வந்து 5-in-1 சரிங்களா இது 5-in-1 பார்த்தாச்சு இது வந்து 4-in-1 இதில் என்ன ஒன்றே ஒன்றுனா இந்த 4-in-1 கொஞ்சம் சைஸு சிறுசு அதாவது சின்ன ஃபேமிலிக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒன்று ஏன் இது 4-in-1 பார்த்தீங்கன்னா இதில் மினி இட்லி மட்டும் வராது ஆனால் இடியாப்பமும் நார்மல் இட்லியும் 3-3 பிளேட் வந்துடும் ஸோ நான் ஒன்றா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் 1, 2, 3 சரிங்களா இது 3-3 பிளேட் வந்துடும் இது நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் வச்சு 12 இட்லி பண்ணலாம் ஒரு தடவை நீங்கள் ஸ்டஃப் வந்து 12 இட்லி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம 1 இயர் வாரண்டி கொடுத்துடலாம் இந்த பீஸில் ஏதாச்சும் டேமேஜ் அப்படின்னா 1 இயர் வாரண்டி கன்ஃபார்ம் இருக்குது நீங்கள் ப்ராடக்டில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இடியாப்பம் 3 பிளேட் வந்துடும் 1, 2, 3 நீங்கள் வேணால் இதை எடுத்துகிட்டு இடியாப்பமாக வச்சுக்கலாம் 3 பிளேட் இது இடியாப்பம் இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டீமர் தான் ஸ்டீமர் மல்டி குக் பாட்டுன்னு சொல்லலாம் இது ஏன்னா மல்டி கடாயின்னு சொல்ல முடியாது இது வந்து மல்டி குக் பாட் கடாய்ங்கிறது வந்து ஒன்லி கடாயில் உள்ளே வைக்கிற மாதிரி வரும் இது வந்து நீங்கள் கடாய்க்கும் மேலே இருக்கிற ஸ்டீமருக்கும் சம்மந்தமே இல்லை
அதாவது குக்கிங்க ஈஸியா முடிக்கணும். இப்ப நீங்க டக்குன்னு இந்த ஹீட்னா ஹீட் அடிக்கவே அடிக்காது இதுல ஹேண்டில். ஸோ நீங்க இப்படி ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மேலாப்பில் வச்சிருந்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே தனியா தூக்கி வச்சு இதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இதுல வந்து திரும்ப லோட் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி இப்படி வச்சிடலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஸ்டீமர் மட்டும் போதும், எனக்கு வந்து 5-1 வேணா 4-1 ஒன்று வேணாம்னா ஸ்டீமர் மட்டும் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து 980. இதோட ப்ரைஸ் நான் சொல்லலையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550 வரும். சாரி, இது ஆக்சுவலாக இது வந்து 4-1 நான் சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1550 வரும். டீட்டெயிலாக பார்த்துருங்க இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1550 வரும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1880 வரும். ஒரு 330 ரூபா கூட வரும் இது, அவ்வளோதான். இது வந்து ஏன்னா இந்த இது ஆட் ஆகிறதுனால கொஞ்சம் இது பெரிய சைஸ்னால இது அவ்வளோ டிஃப்ரெண்ட்ல வருது. ஸோ 1880 1550. சரி ஓகே, உங்களுக்கு இது ரெண்டுமே எனக்கு வேணாம், எனக்கு ஸ்டீமர் இருக்கு இட்லி பாட்டு எல்லாமே ஓகே, எனக்கு ஸ்டீமர் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஸ்டீமர், நீங்கள் அவிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம், அப்புறம் கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடாய் அண்ட் ஸ்டீமராக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் ஒன்லி 980. சரிங்களா, இது ஆர்டர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான், அவ்வளோ ஒரு தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த ப்ராடக்ட் வேணாலும் டக்கு டக்குன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்தடுத்து நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம ஆஃபர்ஸ் போட போகிறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிமிட்டட் அளவு தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டட் ஸ்டாக் முடியல கூட நீங்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க. Thank you for watching. அடுத்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா சந்திக்கிறேன்.